ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரைட் மூவி வெப் சீரிஸ்ல இருக்க 7th பாட்டு தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் மத்த 6 பாட்டு பார்க்கல அப்படின்னா போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். இந்த பாட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தரமா செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தன்னு நம்மளை எதிர்பார்க்க வச்சு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு எல்லாம் முடிச்சிருக்காங்க. சோ இன்னையா வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் வேர்ல்ட் டூர் அடிக்கலான்னு மொத்த வேர்ல்டையும் சுத்தி வந்துட்டு இருக்கா. ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போதே அந்த அண்ணங்காரன் கையில ட்ரக் எடுத்துட்டு வந்திருப்பான். சோ அதை பார்த்துன்னு தங்கச்சிக்காரி அதை எடுத்து முதல்ல உள்ள மன்னிப்பு அவங்க அம்மா இன்னொரு டாக்டர்கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. இப்போ லைட்மேனோட ஆபீஸ்ல ரியாக்ட்டா ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம லைட்மேனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். உடனே நம்ம லைட்மேன் வந்து நீ பாத்தே எவ்வளவு நாள் ஆச்சு, நீ எந்த காரியமும் இல்லாம இங்க வரமாட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத
மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி ஓகே, நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த மூணு பேர் தைப்போ நம்ம லைட்மேன் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கா, ரெண்டு ஆம்பளைங்க இருக்காங்க. இப்போ லைட்மேன் சுத்தி சுத்தி வந்து கேள்வி கேட்கிறாரு, நீங்க ரொம்ப கிளவரா உள்ள போய் ஐடி கார்டு பிளாக் பண்ணிட்டு எந்த ஐடி கார்டு மூலமா உள்ள போனீங்கன்னே தெரியாம அந்த கண்ணாடி உடைச்சு போய் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை டவுன்லோட் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது உங்க பிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு எங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற பொண்ணு, என்ன என் பிங்கர் பிரிண்ட செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கிற இன்னொருத்தன், நான் எப்ப வேணா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவேன், நீங்க எப்படி கரெக்டா இதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு நம்ம லைட்மேன் அங்க இருக்கிற ரெண்டு பசங்களையும் வெளியே போக சொல்லிடுறாரு, நீங்க எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இப்போ அந்த பொண்ணை பார்த்து, நீ தான் திருநன்னு எங்களால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு, எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை திருநவன் கிளவுஸ் போட்டுட்டு தான் கண்ணாடி உடைச்சு கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணானு உங்க மூணு பேத்துக்குமே தெரியும், ஆனா நீ மட்டும் தெளிவா எப்படி என்ன செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படிங்கிற இதுல இருந்தே தெரிய வேணாமா, நீ தான் திருநன்னு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே ரியா அந்த டாக்டருக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, நான் தான் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணேன், ஆனா நான் அந்த ஃபார்முலாவை டவுன்லோட் பண்றதுக்காக நான் அங்க போகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி வேற எதுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பிரயாக்ஸ் தான் ரியல் கில்லரே, நாங்க ஒன்னும் அதை ரிவர்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ண கிடையாது, அந்த பிரயாக்ஸ் தான் மார்க்கெட்ல இருக்கு, அதை யூஸ் பண்ண போய் தான் மறுபடியும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது, இதை செக் பண்ண ஒரு கெமிஸ்ட் கூட இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணிருக்காரு, அந்த ரிப்போர்ட்டை எடுக்க தான் நாங்க போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம லைட்மேன் எதையும் பொதுவா நம்ப மாட்டாங்க, ஆனா அவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு அவங்க உண்மைதான் சொல்றாங்கன்னு நம்ம லைட்மேனுக்கு தெளிவா தெரியுது. சோ அந்த ரிப்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தன்னோட ஃப்ரெண்ட போய் மீட் பண்றாரு. இங்க பாரு, நீ கொடுத்த அந்த பிரயாக்ஸ் மருந்து தான் ப்ராப்ளம் சொல்லி அவ சொல்றா, அவ அதை திருட போலியாமா, அதுக்கான ரிப்போர்ட்டை தான் கலெக்ட் பண்ண போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் அப்படியே ஷாக் ஆகிறான், எனக்கு இதை பத்தி சுத்தமா தெரியாது, ஆனா நான் அந்த டாக்டர் கூட ரொம்ப நாளா ஒர்க் பண்றேன், அவங்க பேரு கேட்டுறத நான் விரும்பல, நானே இந்த கேஸ ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம லைட்மேன் அந்த கேஸ அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஃபாஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்டோட ஆபீஸ்க்கு போய் அவங்களை மீட் பண்ணலான்னு அவங்களோட அசிஸ்டன்ட்ட கேட்கும்போது, அவர் கொஞ்சம் சாப்பிட வெளியே போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஃபாஸ்டர் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு, சரி ஓகே அவருக்கு வந்தா நான் வந்துட்டு போனேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஃபாஸ்டர் யூஎஸ் அட்டர்னி ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த அண்ணந்தங்கச்சிங்களை கடத்திட்டு போனாங்கல்ல ஒரு நாட்டுக்காரங்க, அந்த நாட்டுல இருந்து இப்ப முக்கியமான ஆளுங்களா வந்திருக்காங்க, அவங்களோட டிமாண்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ வரவங்கள ஒவ்வொருத்தரா ஃபாஸ்டர் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல கடைசியா ஒருத்தர் டோர் ஓபன் பண்ணி தலையை தொங்க போட்டுக்கிட்டே வராரு. இப்போ வந்திருக்கிறவங்களோட ஹெட் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம ஃபாஸ்டர் உள்ள பூந்து, நான் உங்களோட ஹெட் மிஸ்டர் ரஃபிக் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவர் எந்திரிச்சு, சரி ஓகே நானே என்னோட டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அந்த மீட்டிங்
மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த யூஎஸ் அட்டர்னி ஆபீஸ்ல இருக்க அந்த முட்டத்திலையே வந்து நம்ம ஃபாஸ்டா கத்தலாம். ரெண்டு மணி நேரம் நீங்க அந்த ரஃபிக் கிட்ட பேசியே வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நம்ம ஹெட் கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, இப்போ நம்ம முட்டத்தில எனக்கு விஜய் டிவில எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா குறும்படம் சொல்லி, அந்த மாதிரி ஒரு குறும்படத்தை இப்ப ஃபாஸ்டர் போட்டு காமிக்கிறாங்க. அந்த குறும்படத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அரபு நாட்டுல இருக்க மூணு முக்கியமான தொழிலதிபருங்க ஒரே இடத்துல இருக்காங்க, அதுல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, மூணாவதா இருக்கிற நபர் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த நபர், அவரு கடைசியா டோரை திறந்து விட்டு அதுக்கப்புறமா அவரு தான் கடைசியா உள்ள போறாரு. அப்ப ஃபாஸ்டர் சொல்றது என்னன்னா, இந்த நாட்டுல இருக்கிற ஒரு பழக்கமே இதுதான், எப்பயுமே ரொம்ப முக்கியமான ஆள் கடைசியா தான் வருவாங்க, சோ இது ஒரு சின்ன கெஸ்ட் தான், அதனால அவரு தான் முக்கியமான ஹெட்னு அங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி ஓகே, அங்க நடந்த மீட்டிங்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, ஏதாவது போய் சொல்றாங்களா, அவங்க டிமாண்ட்லாம் ஒத்துக்கிட்டா அவங்க வெளியே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க மீட்டிங் நடக்கும்போது கவனிச்சோம், அதுல எங்களுக்கு இது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம மொட்டையை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. என்னையே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, நீங்க அந்த பொண்ணை பத்தி சொல்லும்போது மட்டும் ரொம்ப அழுத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன் அது ஏதாவது பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனா நீங்க அந்த பொண்ணை பத்தி ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெளிவா தெரியுது, அது என்ன நீங்க சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும், அப்பதான் இந்த கேஸ்க்குள்ள எங்களால ஃபுல்லாவே இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே அந்த மொட்டைய, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இப்போ லைட் மேன் அவரோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க, பின்னாடியே ரியா அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. கேஸ் என்னாச்சு, ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, லைட் மேன் என் ஃப்ரெண்டு கிட்டே இந்த கேஸை கொடுத்துட்டு அவனே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரியா, என்னது நம்ம இவ்வளவு கஷ்டப்படுவோம் அவட்டு நீங்க ஈஸியா தூக்கி கொடுத்து வந்துருவீங்களா அப்படின்னு அவட்டு சண்டை போட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபாஸ்டர் அவங்க ஹஸ்பண்டோட அங்க வந்துடுறாங்க, இன்னைக்கு ஹாஃப் டே லீவுங்கிறாங்க. சரி ஓகேன்னு லைட் மேன் சொல்லும்போது, அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு லஞ்ச்ல ஃப்ரீயா இருந்தேன், சோ அதனால நான் ஹாஃப் டே லீவ் போட்டு அவங்க கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகேன்றாரு லைட் மேனும். இப்போ லைட் மேனை ரியா உத்து பாக்குறாங்க. உடனே லைட் மேன் என்ன அப்படி பாக்குற அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரியா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியல அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவளுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு குடுன்னு உள்ள ஓடுறாரு. நம்ம ரியாவும் பின்னாடியே வராங்க. அப்ப லைட் மேன் சொல்றது என்னன்னா, எங்களுக்குன்னு செட் அண்ட் ரூல்ஸ் இருக்கு, நாங்க ஒர்க்ல எப்படி வேணா கலந்து ஒர்க் செய்வோம், தவிர்த்து பர்சனல் லைஃப்ல எங்களோட லைட் டிடெக்டிங் சென்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் எங்களுக்கு அது வெளியே தெரிய வந்தாலும் நாங்க முக்கியமானவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டோம், ஏன்னா பர்சனல் லைஃப்ங்கிறது முழுக்க முழுக்க ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, அந்த ட்ரஸ்ட் உடஞ்சது அப்படின்னா லைஃபே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம லைட் மேனோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வராங்க, நீங்க இதை கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டு காட்டுறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பிரயாக்ஸ் மருந்த பத்தி ரிப்போர்ட் பண்ணா பாத்தீங்களா, அந்த பொண்ணு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கு. சோ உடனே தன்னோட ஃப்ரெண்ட போய் லைட் மேன் பாக்குறாரு. உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன், ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப அவர் சொல்றது என்னன்னா, நீ இந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அவ $500,000 ஒருத்தர்ட்ட இருந்து பணமா வாங்கியிருக்கா, எதுக்காக அப்படின்னா இந்த பிரயாக்ஸோட ஃபார்முலாவை கொடுக்கறதுக்கு தான். இந்த பணம் அவளோட ஒரு வருஷ சம்பளத்துல இருந்து 3 times அதிகமானது, சோ அவ உன்னை நல்லாவே குழப்பிருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே நம்ம லைட் மேன் அவளை பார்க்க ஜெயிலுக்கு போறாரு. என்னை அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏமாத்த முடியாது, ஆனா நீ ஈஸியா ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் நான் ஏன் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ரியா நீ $500,000 பணம் வாங்குறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நான் அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட் எடுக்க தான் போனேன், ஆனா வர சான்ஸ் ஏன் விடணும்னு நான் அந்த ஃபார்முலாவையும் எடுத்துட்டு தான் வந்தேன், அதை வித்துதான் அந்த காசு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா நான் ஒன்னும் உங்கள்ட்ட பொய் சொல்ல, நான் சொன்னது ரொம்பவே உண்மைதான், வேணும்னா நீங்க உங்களுக்கு இந்த கேஸ பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியும்னா இந்த பிரயாக்ஸ் மருந்த செக் பண்ண கெமிஸ்ட் கெல்வின் லேப்ல இருப்பாரு, போய் நீங்க கெல்வின் லேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்த டீடைல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம லைட் மேன் விடுவாரா, உடனே கெல்வின் லேபுக்கு போயிடறாரு. அங்க பிரயாக்ஸ் மருந்து செக் பண்ணவரை போய் கேள்வி கேட்கிறாரு, நீங்க தானே பிரயாக்ஸ் மருந்து செக் பண்ணது, ஏன் இவ்வளவு கேவலமா செக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே கேக்குறாரு. உடனே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. உடனே அவங்க நோட் பண்ணிடுறாங்க, எதுக்கு இப்ப கோபப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே நான் உண்மையே சொல்லிடுறேன், நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள்ட்ட பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி, நான் தான் அந்த மருந்தை செக் பண்ணேன், அது தரம் இல்லாதுன்னு சொல்லி தான் நான் ரிப்போர்ட் கொடுத்தேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னைய இந்த வேலையிலிருந்து ஃபயர் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஆளை போட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஃபாஸ்டர் அந்த பொண்ணும் பையனும் பேசிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு டேப் வீடியோ, அதை நம்ம லைட் மேன் போட்டு காமிக்கிறாரு. இதை பார்த்தா எனக்கு வேற மாதிரி தெரியுது, ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு ஏதோ தூக்க கலக்கத்துல பேசினதான் நினைச்சா, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி லைட் மேன் கேக்குறப்போ, இது வேற ஒண்ணும் இல்ல, இது மிலிட்டரி லாங்குவேஜ் தான், சைன் லாங்குவேஜ் சொல்லி இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே இது மாதிரியா இருக்கிற இன்னொரு ஃபுட்டேஜா அவங்க அம்மாட்ட போட்டு காட்டுறாங்க. அது போட்டு காட்டினையும் அவங்க அம்மா, எனக்கு ஒண்ணும் புரியலையே ஏன் இதெல்லாம் போட்டு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஃபாஸ்டர் இது உங்களுக்கு புரியாது, ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க போய் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் அவரு சொல்ல முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம ஃபாஸ்டர் கண்டுபிடிச்சிடுறாங்க, உங்க பொண்ணு ஒரு ஸ்பை தானே அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அவரோட ரியாக்ஷன் அப்படியே மாறுது. இப்போ நம்ம ஃபாஸ்டர் இதை கண்டுபிடிச்சனால நம்ம யூஎஸ் அட்டர்னி ஆபீஸ்ல இருக்க மொட்டையன் போய் காட்டு ஊத்துன்னு கத்துறாங்க, நீங்க அந்த பொண்ணு ஸ்பைன்னு சொல்லவே இல்ல, அதுக்காக தான் நீங்க அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு அழுத்தி அழுத்தி கேள்வி கேட்டீங்களா, நீங்க எதுவுமே சொல்லாம எங்களால எப்படி ஃபுல் வியூ இந்த கேஸ்ல எடுத்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே நம்ம மொட்டையன் டென்ஷன் ஆயிட்டு, நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க, இது ஒரு டாப் சீக்ரெட்டான விஷயம், உங்கள்கிட்ட சொல்லி இந்த விஷயம் வெளியே போய் அந்த பொண்ணு வரைக்கும் போச்சுன்னா அந்த பொண்ணு சாகரத்தோட வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி இப்ப எப்படி வெளியே கொண்டு வரலாம் இருக்கீங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு பிரச்சனையே இல்ல, அவங்க டிமாண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க டிமாண்டுக்கு நாங்க ஓகேவும் பண்ணிட்டோம், அதுக்கு முன்னாடி நாங்க என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை வெளியிடுங்க, அந்த பையனை வச்சுக்கோங்க, நாங்க டிமாண்ட் ஓகே பண்ணிட்டு அந்த பையனை வாங்கி
இருக்கோம் அப்படின்னு சொல்லிதான் அவரு சொல்லியிருக்காரு. நம்ம ஃபாஸ்டர் டென்ஷன் ஆகுறாங்க, நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கலாம், உட்டா ரெண்டு பேரும் இருந்தா ஒழுங்கா விடணும், இல்ல ஒருத்தையை விட்டுட்டு அவங்க இன்னொருத்தன் ஏதாவது பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் எங்களுக்கு அது முக்கியமே இல்லை. எங்களுக்கு தேவை அந்த பொண்ணு இப்ப வெளியே வரணும், அவ ஸ்பைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. உடனே நம்ம ஃபாஸ்டர் டென்ஷன் ஆயிட்டு நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கடா அடே அந்த கேஸுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தா அந்த பசங்களோட அப்பா அங்க வந்து நிக்கிறாரு, கூட இன்னொரு நர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கையில சில போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை எடுத்து காட்டும் போது அந்த பையனுக்கு பயங்கரமா அடி விழுந்திருக்கும், அவங்க லங்ஸ்ல எல்லாம் வேற லெவல்ல அடி விழுந்திருக்கு. இது எப்படி ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க நர்ஸ் சொல்றாங்க, அவன் ஒரு தடவை தப்பிச்சு விட ட்ரை பண்ணிட்டான், அவனை புடிச்சிட்டு வந்து அவன் லங்ஸ் ரொம்ப அட்டி வாங்க வச்சிருக்காங்க, அப்பதான் அவனால வெளியே ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே அழுகுறாரு, என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சாரு. ஓகேன்னு சொல்லி நம்ம ஃபாஸ்டர் மறுபடியும் இந்த கேஸை எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம லைட் மேன் அந்த டாக்டர்கிட்டே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, நீங்க பிரயாக்ஸ் மருந்துக்கும் அதோட ரிவர்ஸ் வெர்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒத்தட்ட கரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே எங்கனால எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம டாக்டர் ஏன் அதை சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனிலாம் இதுக்காக பாதிக்கப்படுமா அப்படின்லாம் சொல்லி கேட்கிறாரு. உடனே அவங்க ஒதட்ட கடிச்சிட்டு இந்த கம்பெனிலாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் இதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. உடனே நம்ம லைட் மேன் இதெல்லாம் கேட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அவங்க ஒதட்ட கடிச்சாங்க அதை நீ பார்த்து இல்ல, கண்டிப்பா அவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் அவங்க கண்டிப்பா மறைக்கிறாங்க, இதையே நம்ம முன்னாடியே கவனிக்காம போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரியான கொஸ்டின்ஸ் கேட்கும் போது தான் பொய்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம லைட் மேன் சொல்றாரு. இப்போ ரியா ஆர்கியூ பண்றாங்க, இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டும் உங்கள்ட்ட போய் தான் சொல்லியிருக்காரு, அவரையும் சேர்த்துதான் நம்ம இந்த கேஸ்ல விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லும் போது அவரு தான் ஃப்ரெண்டுங்கிறனால ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, அவன் கண்டிப்பா அதை பண்ணிக்க மாட்டான், அப்படி பண்ணிருந்தா அப்படின்னா அவனையும் சேர்த்து நான் ஜெயில தூக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ ஃபாஸ்டரும் எலியும் அந்த ரஃபிக் பேசின வீடியோவை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஏதோ பவரே இல்லாம சொங்கி மாதிரி எந்திரிச்சு நின்னு குமிஞ்சு பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்துனே நம்ம ஃபாஸ்டருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, இவர்கிட்ட சுத்தமா பவரே இல்லாத மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. ஒருவேளை இவர் ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கிட்டா இவர் டிமாண்டே இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் வெளியிட சான்ஸ் இருக்கு, சோ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம ரியாவும் லைட் மேனும் அந்த டாக்டரோட பழைய ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்து செக் பண்றாங்க. அதுல அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க இந்த பிரயாக்ஸ 9000 மனுஷங்க மேல நாங்க செக் பண்ணோம், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரல அப்படின்னு சொல்லி தன்னோட லிப்பா மறுபடியும் கடிக்கிறாங்க. சோ அவங்க கண்டிப்பா போய் தான் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சது. இதை நம்ம லைட் மேன் வேற ஒரு விஷயமா நோட் பண்றாரு, தான் ஃப்ரெண்டை ஜூம் பண்ணி பார்த்தா அவன் கீழே தலையை குமிச்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாக்குறாங்க, அதுல அவங்க கரெக்டா தான் ஃப்ரெண்டை திரும்பி பார்க்கும்போது அவன் தலையை குமிச்சுக்கிறான், அவங்களோட ஐ கான்டாக்டை அவன் ப்ரோக் பண்றான். சோ இவனும் ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா தெரியுது. உடனே நம்ம ரியா, ஐ எம் சாரி நீங்க தோத்துட்டீங்க, இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கும் தான் இதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானும் சாரி கேட்டுக்கிறேன், என் ஃப்ரெண்ட்னு சொல்லி நான் அவனுக்கு ஓவரா இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இப்போ நேரா போய் தன் ஃப்ரெண்டை விசாரிக்கிறாரு. அவர் சொல்றது என்னன்னா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இங்க எதையுமே மறைக்கல, நான் ஓப்பனா சொல்லிடுறேன், எனக்கும் அந்த டாக்டருக்கும் ஒரு அஃபேர் இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம லைட் மேன், நீ உங்க ஒய்ஃபுக்கு துரோகம் பண்றிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஒரு ஜென்டலான அஃபேர் தான், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மழுப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஃபாஸ்டர் அப்புறம் அந்த யூஎஸ் அட்டர்னி ஆபீஸ்ல இருக்க மொட்டையன் ரெண்டு பேரும் அந்த நாட்டில் இருக்கிற ரஃபிக் அப்புறம் அவங்களோட ஆளுகள் எல்லாம் வர சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. நாங்க இதுக்காக உங்களை வர சொல்லிருக்கோம் அப்படின்னா உங்க டிமாண்ட் எல்லாம் ஓகே பண்றதுக்காக இல்ல, ஆனா உங்களுக்கு நாங்க ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு வர சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரு, இது எங்களுக்கு ஒரு பெரிய இன்சல்ட், நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்போது கரெக்டா நம்ம ஃபாஸ்டர் எங்களோட ஆஃபர் என்ன நீங்க கொஞ்சம் கேட்டுதான் போங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கார்டா கொடுக்குறாங்க. அந்த கார்டை அவங்க ஓபன் பண்ணா அவங்களுக்கு அப்ப யூஎஸ் பிரசிடண்டா இருந்த ஒபாமா கூட ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. இதை பார்த்துனே ஒரு செம்ம குசி ஆயிட்டு சரி ஓகே அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல அந்த டாக்டரும் நம்ம லைட் மேனோட ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இத நம்ம லைட் மேன் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பொறுத்துனா பக் மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னா, நம்ம லைட் மேனோட ஃப்ரெண்ட் சொல்றது என்னன்னா, அவங்க ரொம்ப ஆணித்தனமா சொல்றாங்க, நீ தான் இந்த பிரயாக்ஸ வெளியிட்டு இருக்கா, ஆனா இந்த பிரயாக்ஸ ஒழுங்கா செக் பண்ணல, இந்த பிரயாக்ஸ் ரொம்பவே கொடியான ஒரு நோயா மாறிட்டு இருக்கு, செகண்டுக்கு செகண்ட் எல்லாத்துக்கும் பரவிட்டு இருக்கு, ஏன்னா இது மெயினா இப்ப மார்க்கெட்ல இருக்கு, அதை ஒழுங்கா செக் பண்ணாம சீக்கிரமா நீ தான் மார்க்கெட்ல விட்டுருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. இது உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மெதுவா யோசிச்சுக்கிட்டு எனக்கு வேற வழி தெரியல, ஆமா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம லைட் மேன், நமக்கு இது வரைக்குமே போதுமே நம்ம போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வேற வழி தெரியல, சுத்தி இருந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனி எல்லாம் ரொம்பவே லாஸ்ல போயிட்டு இருந்துச்சு, இந்த மருந்துல தான் அவங்க ரொம்பவே முக்கியமான இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க, சோ எவ்வளவு வரைக்கும் முடிச்சிருக்குமோ அத கெமிஸ்ட் டெஸ்ட் அனுப்பி எப்படியாவது ஓகே வாங்கி நம்ம மார்க்கெட் கொண்டு வந்தாதான் நமக்கு ஓரளவுக்காவது பணம் கிடைக்கும், எனக்கு ஒரு 6 மாசம் இருந்தா போதும் நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவன் கத்துறான், 6 மாசத்துல எத்தனை பேர் சாவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஜஸ்ட் ஒரு 6 மாசம் தாக்கி பிடிச்சாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் லைட் மேன் எல்லாம் வந்துறாங்க, வந்து அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது நம்ம லைட் மேன் அவர்கிட்ட இருந்த பக்க வெளியெடுக்கிறாரு, இது மூலமா தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம லைட் மேன் அவரோட ஃப்ரெண்டை தனியா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்காரு, நீ என்கிட்ட சொல்லிருக்கணும் லைட் மேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே அவரும் சொல்றாரு, நான் தான் சொன்னேன் அவளை விட்டு என்னைக்கும் விலகியேருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நானும் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா போயிடுறாரு. அதே நேரத்துல அந்த ரெண்டு பசங்களையும் இப்ப ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த ரஃபியும் நான் ஒபாமா கூட பேசினது
காலத்துல ரொம்பவே நல்ல நட்புறவு எங்க ரெண்டு நாட்டுக்கும் வளர்ந்துருக்கு. சோ இனிமேலும் இது தொடரும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. ஒருவேளை நம்ம ஃபாஸ்டர் அப்பா எப்படியோ பிரச்சனை ஒளிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்க நைட் கொஞ்சம் லேட்டா வருவேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகேன்னு நம்ம ஃபாஸ்டர் லைட்மேன் திரும்பி யூஸ் அட்டர்னி ஆபீஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே, நைட் ஒர்க் அதிகமா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நம்ம சாப்பாடு எங்கேயா வெளியே சாப்பிட போலாமான்னு கேட்கும்போது அப்ப நம்ம லைட்மேன் போலாம், ஆனா நமக்கு ரொம்ப விருப்பமானவங்களை காப்பாற்ற வேண்டியது இருக்கு, சோ நான் அவங்களை போய் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் எங்க போறாருன்னா நேரா நம்ம ஃபாஸ்டரோட ஹஸ்பண்ட கண்காணிக்க தான் போயிருக்காரு. ஒரு கார்ல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அவரு அவரோட ஆபீஸ்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்து அவர் இன்னொரு பொண்ணோட கார்ல ஏறி அவங்களை ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. சோ இப்போ இந்த பொண்ணு யாரு, ஃபாஸ்டரோட ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் நம்ம லைட்மேன் கண்டுபிடிப்பாரா, இதுக்கான விடையெல்லாம் நமக்கு வர வர பார்ட்ஸ்ல தான் தெரியும். இந்த எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் ஹாலிவுட் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.